பிள்ளையாருக்கு அருகம்புல் அணிவது எதற்கு? யமனுடைய பிள்ளை அனலன் எப்போதும் கொதித்து கொண்டே இருக்கும் அசுரனான அவன் வரம் ஒன்று பெற்றிருந்தான். யாருடைய உடம்பிலும் அவர்களுக்கு தெரியாமல் புகுந்து சக்தியை உறிஞ்சி விடுவது என்பது அந்த வரம். அவனது தொல்லை தாங்காத தேவர்கள் விநாயகரிடம் சென்று அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி முறையிட்டனர். விநாயகர் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார். அதனால் விநாயகரின் மேனி கொதித்து அகில உலகமே சூடாகத் தொடங்கியது. செய்வதறியாத தேவர்கள் பால், தயிர், அமிர்தம் என அவரின் திருமேனியில் சாத்தி குளிர்விக்க முயன்றனர். சந்திரன் தன் குளிர்ந்த கிரணங்களை விநாயகர் மீது செலுத்தினார். ஆனாலும் சூடு கொஞ்சம் கூட தணியவே இல்லை. அப்போது அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கிரசர் எனும் சப்த ரிஷிகளும் அங்கு வந்து ஒரு ஜான் அளவுள்ள 21 அருகம்புற்களை விநாயகர் மீது சாத்தினர். சூடு தணிந்து திருமேனி குளிர்ந்தது. உலகமும் அமைதி அடைந்தது. தேவர்களும் சப்த ரிஷிகளும் விநாயகரிடம், ஆணைமுக கடவுளே, இதேபோல் அருகம்புல் சாத்தி உங்களை வழிபடுவோருக்கு எல்லாவிதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என வேண்டினர். அப்படியே ஆகட்டும் என்று விநாயகரும் அருள் புரிந்தார். எனவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு 21 அருகம்புற்களை அணிவிப்பது சிறந்தது. நம்புதர கிரிஜா நந்தனா, நம்புதர கிரிஜா நந்தனா.
गणनायकने गण